Write about Hamid in one or two sentences. Hamidai patri one or two sentences. Ondru alladhu irandu vaakkiyam eludhu. Indha vinavukku nama question mark poda mudiyadhu. Yen question mark poda mudiyadhu appadinaaka idhu question word varala. Write appdin solli eludhu appdin solli than vandirukku. அதனால் இதுக்கு நம்ம எப்பவுமே கேள்விக்கு கடைசியில் இப்படி ஒரு க்வெஸ்சன் மார்க் போட முடியா, அதை இதுக்கு போட முடியாது. சரி, ரைட் அப்படின்னா எழுது. அபவுட் பற்றி, அபவுட் ஹமீத், ஹமீதை பற்றி. இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ், சென்டென்சஸ் என்றால் வாக்கியங்கள், சென்டென்சஸ் என்றால் வாக்கியங்கள். ஹமீத் வாஸ் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு, ஹமீது நான்கு வயது சிறுவனாக இருந்தான். ஹமீதுக்கு நான்கு வயது. ஹீ வாஸ் தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு, தின் என்றால் மிகவும் ஒல்லியாக இருந்தான். THIN, தின் என்றால் மிகவும் ஒல்லியாக இருந்தான். ஹீ வாஸ் தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு, மிக மோசமாக உடையணிந்திருந்தான். பட் ஹீ வாஸ் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல் த பாய்ஸ் அரவுண்ட், இருந்த மாணவர்களிலேயே, இருந்த சிறுவர்களிலேயே, மாணவர்கள் அல்ல, பாய்ஸ் என்றால் சிறுவர்கள், பொதுவாக சிறுவர்கள், சிறுவர்களிலேயே ஹாப்பியஸ்ட், மகிழ்ச்சியுடையவனாக ஹமீத் இருந்தான். ரைட் அபவுட் ஹமீத் இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ். ஹமீத் வாஸ் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு, ஹீ வாஸ் தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்ட், பட் ஹீ was the happiest of all the boys around.